தன்னார்வ தொண்டு நிறுவனமான கோயமுத்தூர் ஸ்டார்ட் அப் அகாடமி கோவையில் உள்ள ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோருக்கு ஆலோசனைகளை வழங்கி வழிகாட்ட உருவானது. இந்த அமைப்பு ஸ்டார்ட் அப் தொழிலை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருவோருக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோருக்கான ஸ்டார்ட் அப் துரு விருது வழங்கும் விழா கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டலில் நடைபெற்றது. விழாவில் ஸ்டார்ட் அப் அகாடமியின் தலைவர் ஜி கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்று பேசுகையில், உலகிலேயே மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை இந்தியா பெற்று வருகிறது. நாட்டில் ஸ்டார்ட் அப் சூழல் உலகிலேயே 3வது இடத்தில் உள்ளது. 2021 ஆண்டில் மட்டும் 44 இந்திய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டு மிக தனித்துவமிக்க வளர்ச்சியை எட்டியுள்ளது. இத்தகைய ஸ்டார்ட் அப் சூழல் நாடு முழுவதும் உருவாக கொள்கைகளை வகுத்து ஆக்கப்பூர்வமான உதவிகளை அளித்து வரும் மத்திய அரசுக்கும் மத்திய நிதியமைச்சருக்கும் மிக்க நன்றி என்றார். தலைமை விருந்தினராக பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசுகையில், ஸ்டார்ட் அப் தொழில்களை துவங்க ஆக்கப்பூர்வமான கொள்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது, ஆலோசனைகளையும் மேற்கொண்டு வருகிறது. ஸ்டார்ட் அப்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் தொடர்ந்து நிலையான உதவிகளை செய்து வருகிறது. கொள்கை அளவில் துவக்க நிலையில் ஸ்டார்ட் அப் முதலீடு செய்வோருக்கு வரி விலக்கு அளித்தல், 3 ஆண்டுகளுக்கு வருமான வரி விலக்கு போன்றவை முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளன. இது வரி விதிகளை சீராக்குவதோடு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு தேவையான மூலதனங்களையும் உயர்த்தி கொள்வதாகவும் சிரமமான முதலீடுகளை எளிமையாக்கவும் உதவுகிறது. இன்னும் பல உதவிகள் ஸ்டார்ட் அப் இந்தியா இணையதளத்தில் விளக்கப்பட்டுள்ளன. சுயமாக சான்று பெறுதல், 9 வகையான சூழல் உடன்பாடுகள், தொழிலாளர் சட்டங்கள், ஸ்டார்ட் அப் முதலீடுகளுக்கென சிப்பி நிதியின் நிதி வசதிகள், கடன் உறுதி திட்டங்கள் போன்ற வசதிகள் உள்ளன. இவற்றோடு மட்டுமல்ல, கூடுதலாக தொழில் பொறிப்பக மையங்கள் மற்றும் உருவாக்க ஆய்வகங்களையும் அரசு நிறுவியுள்ளது. பல்வேறு தொழில்நுட்பம் அல்லது இயந்திரங்களை அடிப்படையாக கொண்ட ஸ்டார்ட் அப்களுக்கு இந்த மையமும் ஆய்வகமும் ஊக்கமளிப்பதாக உள்ளது. தங்களது புதிய கண்டுபிடிப்பை ஆய்வு செய்து மேம்படுத்தவும் உற்பத்தியை திறம்பட மேற்கொள்ளவும் உதவுகிறது. மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துது. நிதி பயன்பாடுகள் மற்றும் மேம்பாடு திட்டங்கள் அமைப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகளை ஸ்டார்ட் அப்களாக மேம்படுத்தி அவற்றின் மாதிரிகளை உருவாக்கி அதன் பயணத்தையும் விரைவுபடுத்த ஆரம்ப நிலை நிதி உதவிகளை அளிப்பதை நோக்கமாக கொண்டது. கோவையின் தொழில் முனல் சூழல் பற்றி LMW தலைவர் சஞ்சய் ஜெயவர்த்தன வேலு அவரது கருத்தினை பகிர்ந்து கொண்டார். புதுமை படைப்பு சூழல் கோவையை ஒரு தொழில் மையமாக மாற்ற பெரும் பங்காற்றி வருபவர்களையும் அவர் பாராட்டினார். ஸ்டார்ட் அப்ஸ் அகாடமியின் செயலாளர் N. வெங்கடேஷ் நன்றி கூறினார்.